ஹாய், ஐ ஆம் ரஹ்மான் ஃப்ரம் அர் ரஹ்மான் கேட்ஸ். நம்ம பெர்ஷியன் கேட்ஸ் தான் மெயினாக வச்சுருக்கோம். பெர்ஷியன்லேயே டால் ஃபேஸு, செமி பஞ்சு, பஞ்ச் ஃபேஸு, எக்ஸ்ட்ரீம் பஞ்சு, ட்ரெடிஷ்னல் லாங் ஹேரு, ஷார்ட் ஹேர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸு பெர்ஷியன் கேட்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், பெர்ஷியனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் எல்லா வெரைட்டிஸுமே டீல் பண்ணிட்டு தான் இருக்கும். செமி பஞ்ச், டால் ஃபேஸ், டால் ஃபேஸ் தான் பேசிக் ஆக்சுவலாக ஸ்டார்டிங். இது டால் ஃபேஸ்னால் கொஞ்சம் ஃபேஸ் வந்து கூண்டாக கொஞ்சம் வரும், செமி பஞ்ச்னால் கொஞ்சம் வாய் வந்து கொஞ்சம் ப்ராடாக வரும், ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பஞ்ச் ஃபேஸ்னால் இன்னமும் நோஸ் மேலே ஏறி ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேரக்டர் வைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகாது, பட் காஸ்ட் வைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். கேட்டோட பேசிக் மெயின்டெனன்ஸு பெருசாக ஒன்றும் இல்லை. மந்த்லி கேட்டுக்கு வந்து 1000-1500 மேக்ஸிமம் அவ்வளோதான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி மெயின்டெனன்ஸுன்னு பார்த்தா இது வந்து டெய்லி கோம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அவங்களே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு டாய்லெட் போயிட்டு தண்ணி குடிச்சு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலாக இது இன்டோர் கேட்ஸுங்கிறனால மோஸ்ட்லி வெளியில் விடாது, விடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இன்டோர்லேயே வச்சுக்கிறனால இது வந்து டாய்லெட் போறதுக்கு லிட்டர் சாண்ட்னு தனியா இருக்கு. சோ அதை வாங்கி நம்ம ஒரு ட்ரேல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா ட்ரெயின் பண்ணணுமா? இல்ல, ட்ரெயின்டா தான் நம்ம கொடுப்போம். கொடுக்கும்போது ட்ரெயின்டா தான் கொடுக்குறோம். ஓ, நீங்க ட்ரெயின் பண்ணியே கொடுத்து? ஆமா, ட்ரெயின் பண்ணியே கொடுக்குறோம். ட்ரெயின்டு தான் வரும். ஸோ அது வந்து டாய்லெட் போகிறது அந்த லிட்டர் சேண்டில் தான் டாய்லெட் போகும். ஸோ அதை தாண்டி வெளியில் எங்கேயும் போகாது. ஸோ நமக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸியாக தான். ஆமாம், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டாக்ஸ் வாங்குறவங்க இதை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரியான ஏரியாவுக்கு வந்து டாக்ஸ் எல்லா நேரத்துலையும் சூட்டபிள் ஆகாது. ஸோ ஒரு சில ப்ரீட்ஸ் மட்டும் தான் சூட் ஆகும். ஸோ ஆனால் இந்த கேட்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸு, நீங்கள் ஃப்ளாட்டு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உள்ள மக்கள் வாங்குறாங்க. ஸோ ஏன்னா இது வந்து அதிகமாக நாய்ஸ் போடாது, அதே நேரத்தில் ரொம்ப இதை வச்சு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அது மாதிரிலாம் இருக்கிறனால இது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே சூட்டபிள். இது அதனால வந்து நிறைய மக்கள் வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி வாங்குறாங்க. சோ நாய்ஸ் இருக்காது. ஓகே ப்ரோ, கேட் எப்படி நமக்கு பெட் ஃப்ரெண்ட்லியா? ஆமாம், இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ஆக்சுவலாக இது நீங்கள் பார்க்குற எதுவுமே கடிக்காது, எதுவுமே அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணாது. அண்ட் தென் வந்து இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக நம்மளை பைட் பண்ணுறதோ அட்டாக் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த எதுவுமே பண்ணாது. இது ரொம்ப ஒரு டாய் மாதிரி வீட்டில் இருக்கும், ஒரு டாய் ப்ரீட். ரொம்ப இந்தியன் கேட் மாதிரியா கேரக்டர் எப்படி? கேரக்டர் வந்து இந்தியன் கேட்ஸோட கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஆக்சுவலாக வந்து கேட்ஸ் வாங்குறவங்க நினைப்பாங்க, ஸோ கிச்சன்லலாம் போய் எடுத்து சாப்பிடுமா, மேலெலாம் ஏறுமா, அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இது அந்த மாதிரி பண்ணாது. ஆமாம், கண்டிப்பாக பண்ணாது. ஸோ கிச்சன் மேலே ஏறி அது வீட்டில் உள்ள சாப்பிட்றது, இல்லை ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக மேலே ஏறுறது, அங்கெல்லாம் குதிக்கிறது, வெளியிலலாம் ஓடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அது டாய் ப்ரீட் தான். வீட்டிலே வந்து ஒரு சாப்பிட்டு ஹண்டிங்லாம் பண்ணுவாங்க. ஆஹா, ஹண்டிங்லாம் பண்ணாது, எதுவுமே பண்ணாது, பயப்படும். ஆக்சுவலாக ஒரு எலியோ இல்லை ஒரு பூச்சியோ பார்த்தா பயப்படும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சாதுவான ஒரு கேரக்டர் தான் அந்த பெர்ஷியன் ப்ரீடு. தாராளமாக குழந்தைங்களோட அட்டாச் பண்ணி விடலாம், எதுவுமே ஆகாது, குழந்தைங்களை அட்டாக் பண்ணாது, அந்த மாதிரி எதுவும் பிஹேவ் பண்ணாது. ஆக்சுவலாக இது ட்ரிபிள் கோட்டட் ஃபர் குவாலிட்டி. ஸோ ஹேர் வந்து நல்ல லாங்காக நல்ல லென்த்தாக இருக்கும். அண்ட் பியூர் பெர்ஷியனுடைய பேரண்ட்ஸுடைய கிட்டன்ஸ். இது எல்லாமே ஒரிஜினல். ஆமாம், ஒரிஜினல் ப்ரீடு. நம்ம வந்து ஃபுல் பியூர் பெர்ஷியன் தான் வந்து டீல் பண்ணுறோம். ஆமாம், நம்ம பேரண்ட்ஸ் கிட்டன்ஸ் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் அடல்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறதையும் நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன். அதிலே உங்களுக்கு வந்து இது பியூர் ப்ரீடாங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரிபிள் கோட்டட் தான் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ ஹேரி அதிகமாக வரும். ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரீடிங் சர்வீஸ் பண்ணுறோம், அண்ட் தென் வந்து போர்டிங் சர்வீஸ் பண்ணுறோம், போர்டிங் சர்வீஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் பாத்திங் சர்வீஸ், ஏன் போர்டிங் இருக்குது. இப்போ ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா பர் டேக்கு இவ்வளோ சார்ஜஸ்ன்னு சொல்லி நம்மகிட்ட எடுக்கிற கஸ்டமருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஃபேவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா ஒன் டேக்கு இவ்வளோன்னு சொல்லி சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள வந்து நல்லா கேர் பண்ணி திரும்ப அவங்க வந்தோடனே ரிட்டர்னு கொண்டு போய் கொடுத்துருவோம். இது வந்து
பிக்கப் பண்ணி அவங்க ஹோம் வீட்லேயே பிக்கப் பண்ணி திரும்ப அவங்க வீட்லேயே டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி டெலிவரியும் பண்ணுறோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம கஸ்டமர் சர்வீஸ் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமரோட அவைலபிலிட்டி அண்ட் வந்து கஸ்டமரோட இது எல்லாமே பார்த்துட்டு அவங்களுடைய நீட் பொறுத்து அவங்களே கொண்டு வந்து விடுறதா இருந்தும் இல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு நம்ம இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு எதுவும் ட்ரை கலர் இந்த மாதிரிலாம். ஆமாம், இது வந்து டைலூட் கேலிக்கோ சொல்லுவாங்க, கிரே அண்ட் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் வரும், மூணு கலர் மிக்சிங் ஆகுது ட்ரை கலர். இது வந்து கேலிக்கோன்னு சொல்லுவாங்க, கேலிக்கோலே பியூர் கேலிக்கோன்னு ஒன்று இருக்குது, இது டைலூட் கேலிக்கோ. இது வந்து ரொம்ப கிரே அதிகமாக மிக்ஸ் ஆகிருக்கனால டைலூட் கேலிக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி ரஷ்யன் ப்ளூ இருக்குது, இது வந்து ரஷ்யன் ப்ளூ கிரே கலரு. இதுவுமே ரஷ்யன் ப்ளூ இன்னமும் கொஞ்சம் டார்க்காக வரும், இவன் கொஞ்சம் ஒயிட் மிக்சடு ரஷ்யன் ப்ளூ. ஸோ அதை தாண்டி ஃபான் கலர் இருக்குது, செமி பஞ்சு, இதுதான் செமி பஞ்சு நான் சொன்னேன். ஆமாம், இதான் செமி பஞ்சு ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், இங்கே மூக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். ஆமாம், செமி டால் ஃபேஸுங்களா? ஆமாம், அது செமி டாலு, நம்ம எதுவுமே பியூர் டால் இல்லை, செமி டாலு, செமி பஞ்சு, பஞ்ச் ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குல்ல. ஆ, எக்ஸ்ட்ரீம் பஞ்சும் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஆ அதுவுமே இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அடல்ட் இருக்குது, ஸோ அதோட கிட்டன்ஸ் வேணாலுமே நம்ம லெட்டர் மன் பண்ணோம்னா கொடுக்கலாம் கண்டிப்பாக. எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? இது ஒரு 4 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட டிரான்ஸ்போர்ட்லாம் உண்டு? ஆமாம், நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறோம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த அதர் ஸ்டேட்ஸ் கூட நம்ம ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா ஏரியாக்களுக்கும் அதர் ஸ்டேட்ஸுக்குமே சேஃப் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். கஸ்டமருடைய கையில் போய் பொருள் சேர்ற வரைக்கும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப் டிரான்ஸ்போர்ட் தான் பண்றோம், கம்ப்ளீட் ப்ரொஃபஷனலா இதை பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மக்கள் வாங்குறாங்க, சேலம், கரூர், கோயம்புத்தூர், திருச்சி, இந்த மாதிரி நாகர்கோயில் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாகர்கோயில் வரைக்குமே கூட நிறைய சப்ளைஸ் பண்ணியிருக்கோம், அங்கிருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரெகுலரா எப்பவுமே இருக்கும். ஆக்சுவலா ஏன்னா நம்ம ஒரு 5-6 அடல்ட் கேட்ஸ் வச்சிருக்கோம், அண்ட் நம்மகிட்ட ப்ரீட் பண்ணிட்டு போறவங்கட்டையும் நம்ம கிட்டன்ஸ் எடுத்து நம்ம ரீசேலும் பண்றோம். குவாலிட்டியான கிட்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். அண்ட் தென் வந்து கஸ்டமர் இந்த கலர் வேணும், இந்த கலர் வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் கூட அந்த மாதிரி கலர்ஸ் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ரெகுலராக என்ன கலர் கேட்டாலும், எந்த மாதிரி இது கேட்டாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஜி, இப்போ வந்து இதை தாண்டி ஹிமாலயன் அந்த மாதிரி எதுவும் பண்ண? ஆமாம், அதில் ப்ரீட்ஸ் வந்து ஹிமாலயன் இருக்கு, அதை தாண்டி நிறைய ப்ரீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ப்ரீட் வேணும், இந்த கலர் வேணும்னு கேட்குறாங்கன்னா அது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கஸ்டமருக்கு நீங்கள் கொடுத்ததும் இல்லாமல் ப்ராப்பர் கைடும் பண்ணுவோம். ஆமாம் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து எப்படின்னா, கஸ்டமர்கிட்ட ஒரு கிட்டன் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு எப்போ வேக்சினேஷன் பண்ணணும் அண்ட் தென் வந்து எப்பப்போ வந்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாமே கைட் பண்ணுவோம். அண்ட் தென் நான் ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், கேட்ஸு கொடுத்து அது வந்து நல்ல ஹெல்த்தியாக வருது அப்படின்னா அது மாதிரி நம்ம வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் வச்சு கஸ்டமருக்கு ஃபுல்லாக வந்து கைடன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் கூட. ஆமாம், நான் புதுசாக ஏதாவது நான் ட்ரை பண்ணுறேன், அது நல்ல ரிசல்ட் இருக்குது, இந்த 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 பிராண்டு ஷாம்பு நல்லா இருக்குது, இந்த ஃபுட்டு கொடுத்தா நல்லா ரிசல்ட் வருது. ஆமாம், ஏதாவது ரிசல்ட் நான் யூஸ் பண்ணி கிடச்சிருக்கோம் இல்லையா, அதை நான் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், இவங்க வந்து நம்ம அடல்ட்டு, ஆக்சுவலாக ரொம்ப பெட்டு. இது ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர், ஆக்சுவலாக அவளுக்கு ஹேர் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓ, இதே ஹேர் கட் இருக்குது? ஆமாம், ஹேர் கட் பண்ணி நான் சரி குட்டி போட்டனால அவளுக்கு ஃபீட் பண்ணணுங்கிறதுக்காக. இவள் அவளோட குட்டி. ஓ, ரெண்டு? ஆமாம், அம்மா அம்மா பையன். ஆமாம், இது வந்து ரொம்ப குட்டிங்கனால ஹேர் கம்மியாக இருக்குது. இந்த அளவுக்கு ஹேரியாக வருமா ஜி? ஆமாம் வரும். இவளுடைய பண்ணியிருக்கீங்க? ஆமாம், இதுக்கு தான் நான் பேரண்ட்ஸ் காட்டுறது. ஆக்சுவலாக இவள் வந்து அதனால தான் நல்ல குவாலிட்டி வைப்பாருங்க. இவ வந்து நல்ல லாங் ஹேரு. ஸோ வந்து இவளை மாதிரி தான் வரும். இப்போ இவங்க அதோட குட்டி அழகாக இருக்கு. ஆமாம், குட்டி இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் ஹேர் வரும், இப்போ 25 days தான் ஆகுது, இன்னும் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ஸோ இவங்க வந்து பெர்ஷியனில் என்ன? பெர்ஷியனில் வந்து செமி டால். இது நல்லா ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர். ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர். ஆமாம், ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர் வெரைட்டி. ஸோ இவங்களுக்கு இந்த லாங் ஹேர் வந்து மெயின்டைன் எக்ஸ்ட்ரா பண்ணணுங்களா? ஆ, எதுவும் தேவையில்லை. சொல்ல போனால் இந்த லாங் ஹேர் வந்து சீக்கிரமாக நாட்ஸ் உள்ளாது இவளுக்கு. ஸோ அவங்க பாருங்கள் எங்கேயுமே இருக்காது. அவங்க இது ஒயிட்டு, ஆக்சுவலாக நான் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், பியூர் ஒயிட்டாக, பியூர் ஒயிட்டாக ரொம்ப வந்து தன்னை லிக் பண்ணி அவ்வளோ சுத்தமாக வச்சுக்குவாங்க கேட்ஸ். அதுவே சுத்தம் பண்ணி? ஆமாம், நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு தான் வந்து 1 month once நம்ம வந்து குளிக்க ஊற்றுறோம். ஸோ வந்து ஆனால் குளிக்க ஊற்றலைன்னா கூட அவங்க வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்குவாங்க. அதனால தான் கேட் எப்போவுமே சுத்தமாக லிக் பண்ணிக்கிட்டே இருக்கும் தன்னை உடம்பு. இந்த குட்டிக்கு என்ன ப்ரோ, கிட்டனுக்கு என்ன ஏஜ்? ஏஜ் வந்து இவன் வந்து ப்ளூ ஐஸ். ஆக்சுவலாக ப்ளூ ஐஸ் கேட்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் ப்ளூ ஐஸ். ப்ளூ ஐஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மதர் வந்து நார்மல் ஐஸ் தான், இவங்க ஃபாதர் வந்து கொஞ்சம் லைனேஜ் வந்து அந்த மாதிரி. ஆமாம், வந்துருக்கும். ஆமாம், ப்ளூ ஐஸ் சூப்பராக இருக்கு. ஆமாம், வந்து ரொம்ப பெட்டு. ஆக்சுவலாக நல்ல ரொம்ப ட்ரெயின்டு, கூப்பிட்டா ஓடி வருவா, நம்ம சுண்டு சொடக்கு போட்டா ஓடி வந்து நம்ம மேலே உட்காந்துக்கும். அது எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்றதுல தான் இருக்கு.
ஆமாம், குட்டியை நம்ம வளர்க்கும்போதுலேருந்து எப்படி பண்ணுங்கிறதுலாம் ஈஸி, ரொம்ப மெத்தட் ஈஸி தான். ஃபுட்டு கொடுக்கும்போது நம்ம ப்ராப்பராக அந்த மாதிரி ஷேக் பண்ணி இல்லை கரெக்டாக ஏதாவது ட்ரெயின் பண்ணலாம் ஈஸியாக. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது இப்போ? இவளுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. பொதுவாக எவ்வளோ வருஷம் இருக்கும்? 15 இயர்ஸ் வரைக்கும். டாக்ஸ் மாதிரி தான். ஆமாம், டாக்ஸ் மாதிரி 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து இவங்க எப்படி 2 இயர்ஸ் சாஃப்ட்டு ஜி, சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு. குட்டிக்கு ஏதாவது ஒன்றுனா கோவம் ஆகிடும். ஆமாம், நம்மளை இது பண்ண மாட்டோம். ஆனால் கேட்டு மற்றவங்க யாராவது குட்டி கிட்ட வந்தால் அது பொதுவாக தாய்க்கு இருக்கிறது தானே இயல்பா. அதனால் வந்து குட்டியை வந்து ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்குவாங்க, ரொம்ப ரொம்ப கேர். இவ சவுண்டு கேட்டாலே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான். அந்த அளவுக்கு இவங்க கத்துனா போதும், இவங்க கத்துனாலே போதும். மேல் ஃபீமேல் எப்படி? இப்போ டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் ஒரு அடமெண்டா இருக்கும், ஃபீமேல் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அது மாதிரி கேட்லையும் உண்டா? கேட்ல அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து கேட்டை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெண்டுமே வந்து தாராளமா கஸ்டமர்ஸ் எடுக்கலாம். மோஸ்ட்லி கஸ்டமர் வந்து ஃபீமேல் போகாமல் இருக்கிறதுக்கு அது குட்டி போடும், இல்லை வந்து அது வந்து அந்த ஹீட் சர்க்கிள் வரும்போது ப்ளீட் ஆகும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ கேட்ஸுக்கு வந்து ப்ளீட் ஆகாது, ஆகாது 100% ஆகாது. டாகுக்கு ஆகிற மாதிரி கூட ஆகும், 1% கூட ஆகாது. ஸோ கேட்ஸ் ஃபீமேல் எடுக்கிறனால அவங்களுக்கு எந்த ஒரு அதனால எந்த தொந்தரவோ எந்த ப்ராப்ளமோ கிடையாது. கேரக்டர் வைஸும் மோஸ்ட்லி சேம் தான். பட் வந்து ஃபீமேலுக்கும் மேலுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேலே பொறுத்த வரைக்கும் நல்லா சைஸ்டாக வரும், நல்லா ஃபீட் ஆகும், ஃபீட் எடுக்கும், நல்லா சைஸ்டாக ரொம்ப லார்ஜ் சைஸாக வரும். ஃபீமேலு கொஞ்சம் சைஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக வரும் மேலோட கம்பேர். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி மேல் அண்ட் ஃபீமேலில் பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்காது. ஓகே ஜி, இப்போ வீட்டில் ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பர்சனாக இருக்காங்க அப்படிங்கும்போது கேட் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இப்போ டாக்ங்கும்போது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக. ஆமாம், இப்போ கேட் எப்படி? இப்போ நிறைய பேர் கேட்ஸ் எடுக்கிறதுக்குண்டான ரீசனே அதுதான். இப்போ கேட் நீங்கள் டாக் எடுத்தீங்க அப்படின்னா, டாக் விரும்பி எடுக்கிறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகணும், அதுக்கு வந்து நிறைய ஃபுட் செலவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் கேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் கொண்டு போகிறது இல்லை, வாக்கிங் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆஃபீஸ் பீப்புள் காலையில் போயிட்டு நைட் வர்றவங்க இல்லை ஈவினிங் வர்றவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபுட்டு அண்ட் தென் வந்து அவங்களுக்குன்னு தண்ணி லிட்டர் சாண்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கனாலே அதுவே சாப்பிட்டுட்டு அதுவே ஒரு டாய் ரெண்டு நம்ம கொடுத்துட்டா கூட அது விளையாண்டுட்டு. ஆமா, நம்ம இருக்கணும் 24 hours அவசியம் இல்ல. நமக்கு எப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ அப்ப நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபுட் மெயின்டெனன்ஸ், டெய்லி ஒரு வாட்டி கோம் பண்றது, அதை மட்டும் நம்ம பாத்துட்டு அது போக்குல விட்டா அது சாப்பிட்டுட்டு டாய்லெட் போயிட்டு. ஆமாம், விளாண்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப அதுக்குன்னே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும், இதை ரொம்ப நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப நிறைய மெடிசன் கொடுக்கணும், டேப்லெட் கொடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் டானிக்ஸ் அது இதெல்லாம் நிறைய இருக்கு, அதை நம்ம ப்ராப்பரான ஃபுட்டு கொடுத்துட்டே வரோம் அப்படின்னாலே சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை, சப்ளிமெண்ட் தேவையே இல்லை. ப்ராப்பரான ஃபுட் மெயின்டெனன்ஸு, கரெக்டான ஃபுட்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு வரோம்னா சப்ளிமெண்ட்டான டானிக்ஸோ அதுவோ கூட தேவை கிடையாது. ஸோ அதனால இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அது அப்படிதான் சும்மா பேசலாம். ரொம்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆமாம், ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு நான்வெஜ்லாம் கொடுக்கலாமா? ஆ, நான்வெஜ் கொடுக்கலாம். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் வந்து பாயில் பண்ணி நான் வீட்டில் சால்ட் போடாமல் அந்த மாதிரி இந்த ஆயில் ஐட்டம்லாம் போட்டால் ஹேர் ஃபால் ஆகும். ஆமாம், அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அதுக்குன்னு தனி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ப்ரிப்பரேஷன் வீடியோ என்கிட்ட இருக்குது. ஸோ என்ட பையிங் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம அது எல்லாமே கைட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்காது, இந்த ஹேர் க்ரோத் எப்படி இருக்கும், நான்வெஜ் எப்படி செஞ்சு கொடுக்கணும் வேணா அப்படி ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப வந்து நம்ம அதுக்குன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, அதுக்கு நிறைய இது பண்ணுமானா அந்த மாதிரி கிடையாது. ஆமாம், சிம்பிளாக இருக்கும். ஆமாம், சிம்பிள் இதுதான்.